வெல்கம் டு டெல்டா சமையல். இப்போ நான் உங்களுக்கு நெய் மைசூர் பாக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து என்னென்ன வேணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு கடலமாவு எடுத்து வச்சுருக்கேன், சளிச்ச கடலமாவு. இந்த பாருங்கள், இது வந்து சின்ன டம்ளர். இதில் வந்து ஒரு ஒரு 50 ml இருக்கும். இது வந்து ஒரு பால் எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சின பால். இது வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் வச்சுருக்கேன். இதே டம்ளரில், கடலமாவு எடுத்த டம்ளர்லையே ஒரு 1¼ கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நெய் வந்து நம்மளுக்கு 1½ டம்ளர் தேவைப்படும். இப்போதைக்கு நான் 1 டம்ளர் நெய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க, இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நெய்யை வந்து உருக்கிப்போம், அந்த வாசம் வர வரைக்கும். 1 டம்ளர் நெய்யை அதில் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நெய் நல்லா உருக்கிட்டு இதை வந்து நம்ம உரமாக எடுத்து வச்சுருவோம். அதை அங்கே எடுத்து உரமாக வச்சாச்சு. இப்போ நம்ம இதில் ஒரு ஃபேன் வச்சுருக்கோம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலமாவை கொட்டிப்போம். கொட்டிட்டு இதை நல்லா வாசம் வர வரையும் ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வறுத்தாச்சு. இதை வந்து நம்ம அந்த உருக்கின நெய்யில் கொட்டிப்போம். நல்லா இதை வந்து ஒரு பீட்ரோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருங்க. நம்ம மாவு சளிச்சாலும் அந்த வதக்கும் போது நமக்கு வந்து அந்த லைட்டாக குட்டி குட்டி கட்டி விழுந்தான். ஸோ நல்லா பீட்ரோ வச்சு கட்டி இல்லாமல் அந்த மெல்ட்டான நெய்யில் விட்டு நல்லா வச்சுக்கோங்க, கலக்கி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு அடுத்து பாவு காய்ச்சிடலாம். இப்போ நம்ம ஜீனியை ஒரு கம்மி பாத அளவுக்கு பாவு காய்ச்சிப்போம். இதில் நான் எடுத்து வச்சுருக்க 1½ கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த எடுத்து வச்சுருக்க ஒரு 50 ml பால் ஆட் பண்ணிப்போம். நல்லா இதை அரைச்சி பாருங்க, சர்க்கரை நல்லா கதந்து கரைஞ்சிட்ருக்கு. நமக்கு வந்து இது ஒரு கம்மி பதம் வரணும், இது இருக்கட்டும் அப்படியே. அதுக்குள்ளே இதை உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலமாவு, இதில் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பால் பவுடரை நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம். அதையும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. இது ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மைசூர் பாக்கு, அதுக்காக தான் பால் பவுடர் ஆட் பண்ணுறது. சர்க்கரையும் நீங்கள் 1 கப்பு போதும் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் கடலமாவுக்கு 1 டம்ளர் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பட் நம்ம பால் பவுடர் ஆட் பண்ணுறோம், அதனால தான் நான் சர்க்கரை கூட இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால தான் நான் 1½ கப் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கலந்து வச்சுக்கிட்டாச்சு. பாருங்கள், நமக்கு ஒரு கம்மி பதம் வந்துடுச்சான்னு பார்ப்போம். பாருங்கள், ஒரு கம்மி பதம் வந்துருச்சு. பாருங்கள், நல்லா பாருங்கள், ஒரு கம்மி பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை கட், இப்போ இதில் நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை ஆட் பண்ணிப்போம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம கைவிடாமல் கிளறிட்டே இருக்க போகிறோம். நம்ம இதப்போ கைவிடாமல் கிளறிட்டே இருக்க போகிறோம். நம்ம 1½ கப் நெய் சொல்லியிருந்தோம், அதை வந்து நம்ம கடலமாவு கரைக்கும் போது 1 கப் தான் 1 டம்ளர் சேர்த்துருந்தோம். இதுக்கு மீதி உள்ள 1/4 டம்ளர் நெய்யை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிப்போம். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பாருங்கள், பேலன்ஸ் உள்ள நெய்யை ஆட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம உள்ளே விட்ட நெய்லாம் திரும்பி வெளில வரும், அது வரைக்கும் கிளறிட்டே இருப்போம். பாருங்கள், இப்போ ஓரத்துலலாம் பபுள்ஸ் மாதிரி வருது.
நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம் செய்யும்போது மேக்ஸிமம் நான்ஸ்டிக்லேயே செய்யுங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள் பபுள்ஸ் மாதிரி வருது பாருங்கள். ஸோ இது நமக்கு கரெக்டான கண்டிஷன். இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து இதை ஒரு குட்டியாக உள்ள ஒரு சின்ன பாக்ஸில் ஊற்றிருக்கோம், சூடாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம இப்போ இதை நம்ம இதை பீஸ் போட்டுக்கோம். அப்படி லைட்டாக ஆறினோடனே இது மாதிரி போடுங்க. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினோடனே இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம். இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றிப்போம். மைசூர் பாக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள், சென்டர் பீஸ் போட்டது அப்படியே வரும் தனியாக. இந்த பாருங்கள், இப்போ குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வேறு பிளேட்டில் மாற்றிட்டேன். இது பாருங்கள், சென்ட்ரா ஒரு ப்ரௌன் கலர் தெரியுது பாருங்கள். நான் உடச்சி காட்டுறேன் லைட்டாக, எப்படி அழகாக மெல்ட் ஆகி வருது பாருங்கள். மயில போட்டாலே கரைஞ்சிரும். ஸோ இந்த மைசூர் பாக் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.